தமிழ்நாட்டில் நாளை 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கடலில் சூறாவளி வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. சந்திரயான் வெற்றிக்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்தித்து பிரதமர் மோடி பாராட்டு. बिल्कुल भैया, लाइव तस्वीरें हम देख पा रहे हैं, प्रधानमंत्री उन तमाम वैज्ञानिकों के बीच पहुंच चुके हैं, एक भी इस दौरान वहां मौजूद हैं। चंद्रयान விண்கலத்தின் செயல்பாடு குறித்து இஸ்ரோ தலைவர் உள்ளிட்டோர் பிரதமருக்கு விளக்கம். நிலவில் சந்திரயான் இறங்கி ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக கடைபிடிக்கப்படும் என பிரதமர் அறிவிப்பு. லேண்டர் இறங்கிய இடத்திற்கு சிவசக்தி முனை என பெயர் சூட்டினார். நாகையில் 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. வேளாண் பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தல். சென்னை பனையூரில் விஜய் மக்கள் இயக்க தகவல் தொழில்நுட்ப பிரிவினருடன் ஆலோசனை. 234 தொகுதிகளிலும் தொகுதிக்கு 30,000 பேரை நியமிக்க திட்டம். டிசம்பர் 17ஆம் தேதி சேலத்தில் திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாடு. திமுக தலைமை அறிவிப்பு. கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் ஓணம் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். கவனத்தை ஈர்க்கும் கொல்லை மாவட்ட ஆட்சியரின் நடனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.